நண்பா, டிஆர்பி லேட்டஸ்ட் செய்திகள். பதவி உயர்வு கலந்தாய்வில் பங்கேற்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி கட்டாயம். புதிய அறிவிப்பானை வெளியிட உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆசிரியர் தகுதி தேர்வில் பேப்பர் ஒன், பேப்பர் டூ தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் வகையில் புதிய அறிவிப்பானை வெளியிடுமாறு பள்ளிக்கல்வித்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பட்டதாரி ஆசிரியர்கள் உயர்நிலை மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்களின் பதவி உயர்வு கலந்தாய்வுக்கான அறிவிப்பை பள்ளிக்கல்வி ஆணையர் வெளியிட்டார். அதன்படி பட்டதாரி ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கான பட்டியலை தயாரிக்குமாறு அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கும் உத்தரவிடப்பட்டது. கடந்த ஜூலை 12, 13, 14 தேதிகளில் கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வுக்கு முன்பு அவர்களுக்கான சிறப்பு இடமாற்றல் கலந்தாய்வை நடத்தக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அதில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் பதவி உயர்வு கலந்தாய்வு தள்ளி வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து வனஜா, பிரபு உள்ளிட்ட 41 இடைநிலை ஆசிரியர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடக் கோரி சக்திவேல் என்ற ஆசிரியரும் வழக்கு தொடர்ந்தார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி கிருஷ்ணகுமார் பிறப்பித்த உத்தரவு. ஒரு கல்வி நிறுவனம் சிறந்த கல்வியை வழங்க அதன் ஆசிரியர்களின் தகுதியே காரணம். சிறந்த கல்வி தகுதி பெறாத ஆசிரியர்களால் தரமான கல்வியை வழங்க முடியாது. எனவே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டுமே பட்டதாரி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வில் பங்கேற்கும் வகையில் புதிய அறிவிப்பானை வெளியிட வேண்டும். இவ்வாறு உத்தரவிட்ட நீதிபதி கலந்தாய்வை தள்ளி வைத்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்தார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.